வெல்கம் டு சிம்ப்ளிஷன் பா. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பீட்ரூட் சப்பாத்தி. தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவு, ஒரு 5 சப்பாத்தி போடுற அளவுக்கு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பீட்ரூட். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டை க்ளீன் பண்ணிக்குவோம். இப்போ பீட்ரூட்டோட தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சுங்க. இது சின்ன சின்னதாக நறுக்கி ஜாரில் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்தாச்சுங்க. இது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா நைஸாக அடித்தாச்சுங்க. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணியே நான் ஊற்றலைங்க, லைட்டாக தான் ஊற்றிருக்கேன். பீட்ரூட்டோட சாறு மட்டும்தான் வரும். அது அப்படியே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் ஃபுல்லாக இறங்கட்டும். பாருங்க, ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணியாச்சு. இது வெறும் சக்கை தான் இருக்குது. பீட்ரூட்டோட எல்லா ஜூஸும் இதில் தான் இருக்குது. இப்போ இதை லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாங்க. சப்பாத்தி மாவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பிணையும் போது லைட்டாக ஹீட் பண்ணிட்டு ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஜூஸையும் லைட்டாக சூடு பண்ணிப்போம். சூடாயிருச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மாவு கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு போடுறேங்க. கொஞ்சம் எண்ணெய். மாவு நம்ம எப்படி பிணையும் அதே மாதிரி தான். தண்ணிக்கு பதிலாக இப்போ பீட்ரூட்டோட ஜூஸ் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. சப்பாத்தி மாவோட கலரே மாறி இருக்கு. பீட்ரூட்டோட எசன்ஸ் ஃபுல்லாக இதில் தான் இறங்கியிருக்கு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். நிறைய குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிடாது இல்லைங்களா. இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு இப்படி சப்பாத்தி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. இதே மாதிரி நம்ம கேரட் சப்பாத்தியும் போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிடாத காய்கறிகளாக இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துகிட்டு நீங்கள் சப்பாத்தி போடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இதுக்கு நான் காம்பினேஷன் புதினா சட்னி அரைச்சிருக்கேங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது நல்ல ஹெல்த்தி ஃபுட்டுங்க. சிம்ப்ளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.